தீவேராகிய நான், பகுத்தறிவு பகலவன், பெண்ணுரிமை போராளி. பெண்கள் தைரியமா வந்து வீட்ல இருந்து வெளியில வர்றதுக்கும், பெண்களோட உரிமையை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கும், அது மட்டும் இல்ல கணவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற கருத்துக்கு வந்து போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரின் செயல்களையும் திட்டங்களையும் நம்முடன் பல கருத்துக்களை நினைவலைகளாக பகிர்ந்து கொள்ள வருகிறார். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சிக்காக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். ஈவேரா ஆகிய நான் என்கின்ற இந்த தொடர் உரையில் தலைவர் பெரியார் அவர்களின் சிந்தனை அடியொற்றி அவருடைய எண்ணங்களையும் எழுத்துக்களையும் போராட்டங்களையும் இயக்க செயற்பாடுகளையும் அவர் வாழ்வில் நடந்த பல்வேறு சம்பவங்களையும் பல்வேறு கோணங்களிலிருந்து பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பெரியார் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக கூட சிலருக்கு தோன்றலாம். ஆனால் அந்த சம்பவத்தை முதலில் பார்ப்போம். பொதுவாக ஒரு ஆணுக்கு கோபம் வரக்கூடிய தருணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அவனுடைய மனைவியை பற்றி யாராவது தவறாக பேசினால் அல்லது மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டால் ஒரு ஆணுக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபம் வரும் என்பது நம்முடைய சமூகத்தில் ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. பலரும் இந்த கோபத்தை மிக நியாயமானதாக கருதுகிறார்கள். இன்று வரை ஒரு இப்படி பேசினா, இப்படி நடந்தால் ஒரு ஆம்பளைக்கு கோபம் வராமல் என்ன செய்யும், ஒரு ஆம்பளை இதை கேட்டுக்கிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? இன்றைக்கும் கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் பெரியாரை பாருங்கள். அவர் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்த பொழுது, இதை நீங்கள் கவனிக்கணும், அவர் வந்து சமுதாயத்திலே ஏற்கனவே அவர் ஒரு செல்வந்தர் வீட்டு பையன், அதை தாண்டி அவர் ஒரு பெரியவராகி அந்த சமூகத்தில் ஒரு பொறுப்புக்கும் வந்திருக்கிறார். ஈரோடு நகர்மன்ற தலைவராக அவர் இருக்கிறார். அந்த நேரத்திலே அவருக்கு தன்னுடைய மனைவி நாகம்மையார் கோயிலுக்கு சென்று வருவது அவருக்கு உடன்பாடாக இல்லை. உடன்பாடாக இல்லை என்றால், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கோயில் ஒரு சரியான இடம் இல்லை என்று அவர் தெரிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய கொள்கைகளை அவர் எடுத்து சொல்ல விரும்புகிறார். அதே போல அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை தன்னுடைய பொது தொண்டு பயணத்தில் மிக நீண்ட தூரம் அழைத்து வந்தவர் பெரியார் என்பது பிற்கால வரலாறு. ஆனால் துவக்க காலகட்டத்தில் தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய மனைவி உணர வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த பல நடவடிக்கைகள் நமக்கு சட்டென்று சிரிப்பையும் ஒருவித வியப்பையும் சில நேரம் சில சர்ச்சைகளையும் வரவழைக்கக்கூடியவை. அந்த அடிப்படையிலே தான் அவர் தன்னுடைய மனைவியை கோயிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லிய பொழுது, கோயிலுக்கு போக வேண்டாம், கடவுள் எங்கும் இருக்கிறார், கடவுள் நம்பிக்கையை கூட அவர் அப்புறம் பார்த்துக்கிறலான்னு பார்க்குறாரு. கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று நினைத்தால் அந்த கடவுளை எதற்காக நீ கோயிலிலே போய் கும்பிட வேண்டும்? அப்புறம் உன்னுடைய கணவன் தான் கடவுள் பெண்ணுக்கு என்று சொன்னால் நான் உன் கூடையே இருக்கேன், நீ எதுக்கு கோயிலுக்கு போகணும் என்றெல்லாம் எடுத்துரைத்த பின்னும் அந்த அம்மையார் கோயிலுக்கு போக வேண்டும் என்கின்ற அந்த பழக்கத்தை விடவில்லை என்ற பொழுது இவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த அம்மையாருக்கு தெரியாமல் ஊரிலே இருக்கக்கூடிய காலியாக என்று சொல்வார்கள் இல்லையா, அது அந்த மைனராக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், உதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை சிலரை அழைத்து, இந்த அம்மா வந்து கோயிலுக்கு வரும்பொழுது நீங்கள் அங்கே நின்று அந்த அம்மாவை வந்து கேலி பண்ணுங்க, வம்பு பண்ணுங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இது இன்னைக்கு யாராவது கூட இப்படி செய்வாங்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த மைனர்களும் இவர் சொன்னபடி கேட்டுக்கொண்டு, அவர்கள் பொதுவாக அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான். இந்த இன்றைக்கு வந்து நம்ம அதை ஈப்டி சிங்னு சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி அதை ஒரு கொடிய குற்றமாக சட்டபூர்வமாகவும் ஆக்கப்பட்டு இன்றைக்கு சமூக அடிப்படையில் முன்போடு ஒப்பிடும் பொழுது, என்னுடைய காலகட்டத்திலேயே நான் சொல்கிறேன், முன்பை ஒப்பிடும் பொழுது இப்பொழுது குறைந்திருக்கிறது.
இது வந்து ஒரு உண்மை. முன்பெல்லாம் வந்து சாதாரணமாக ரோட்டில் நடந்து போனாலே ஒரு தெருவை தாண்ட முன்னாடி ஒரு நாலு பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதை நம்ம காதுபட கேட்க முடியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கி விட்டதுன்னு நான் சொல்லலை. அப்போது அதே மாதிரி அவங்களும் வந்து நாகம்மையாரை கேலி செய்கிறார்கள். அந்த அம்மா வந்து பதறி போய் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம வந்து இப்படி ஒரு பெரிய குடும்பத்து பெண்ணாக மருமகளாக இருந்தும் கூட இப்படி நம்மை வந்து கேலி பண்ணிட்டாங்களே, அது ரோட்டில் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். வந்த உடனே தன்னுடைய கணவரிடம் சொல்லுகிறார், இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் முறையிட்டவுடன் பெரியார் சொல்லுகிறார், நான் தான் சொன்னேனே கோயில் வந்து காளி பயல்க இருக்கிற இடம் அங்கே போக வேண்டான்னு, நீ தானே ஏன் சொன்னபடி கேட்காம போன, இப்போ புரியுதா கோயில் வந்து எந்த மாதிரியான ஆட்களுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, கோயில் என்பதே பெண்களை இது மாதிரி வந்து பார்க்கிறவர்களுக்கும் கிண்டல் அடிப்பதற்குமான ஒரு இடம்தான், அங்கு நீ போக வேண்டிய அவசியமில்லை என்று அவர் தன் மனைவிக்கு சொல்லி அதன் பிறகு நாகம்மையார் கோயிலுக்கு போவதை நிறுத்தி கொண்டார் என்பதாக அந்த சம்பவம் சொல்கிறது. இது அவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தன்னுடைய மனைவியை கடவுள் நம்பிக்கையை பொய் என்று அவருக்கு புரிய வைப்பதற்காக பொதுவாக ஆண்கள் எதை செய்ய மாட்டார்கள் அல்லது எதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்று இந்த சமூகம் கருதுகிறதோ அதை செய்வதற்கு கூட பெரியார் தயாராக இருந்தார் என்பது இங்கு ரொம்பவும் கவனிக்கத்தக்க விஷயம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், மனைவியின் கற்பின் மீது எந்த பெருமிதத்தையும் கோராத ஒரு ஆணாக, மனைவியின் கற்பின் மீது எந்த பெருமிதத்தையும் கொள்ளாத ஒரு ஆணாக பெரியார் இருந்திருக்கிறார், அதுவும் தன்னுடைய வாழ்க்கையில் இளம் வயதிலேயே என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். நாளை சந்திப்போம்.